நீதி நெறி விளக்கத்திலே முயற்சி விதியை வெல்லும். நாம் ஒரு செயலை எடுத்துக்கொண்டு சொன்னால் என்னதான் விதி அந்த செயல் நிறைவேறாது என்று இருந்தாலும் கூட, நாம் தொடர்ந்து கடுமையாக சளைக்காமல் செய்கிற முயற்சி இருக்கிறதே அது வெற்றியை தரும் என்கிறார். பல பேர் விதியை நம்பி இது நடக்காது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் பலர் விதியை புறந்தள்ளி வெற்றி அடைந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் முயற்சியை முழுதாக நம்புகிறார்கள் என்பதுதான். அதை உணர்த்தும் பாடல், முயலாது வைத்து முயன்றின்மையாலே முயலாகா ஊழ் திறத்து என்னார் மயலாயும் ஊற்றமில் தூ விளக்கம் ஊழின்மை காண்டுமென்று ஏற்றார் எரிகால் முகத்து. நிலைத்த தன்மையற்ற விளக்கை ஊழின் வலிமையால் அறிந்து வீசுகின்ற காற்று முன்னால் அறிவுடையார் யாராவது வைப்பார்களா? எனவே விளக்கு காற்றின் முன் வைத்தால் அணைந்துவிடும் என்று தெரியும். விதி இருந்தால் எரியட்டும் என்று நினைத்து யாராவது ஒரு காற்றின் முன் வைப்பார்களா? வைக்க மாட்டார்கள்லவா? அதுபோல ஆராய்ந்து அறிந்து அறிவுடையார் நல்லூல் இருந்தால் நன்மை வரும் என்று முயற்சி செய்யாமல் இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள். நல்ல அறிவுடையவர்கள் அது எது நடந்தாலும் பரவாயில்லை, நன்மை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்மளுடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஊழின் பெருவலி யாவுல தா மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இல்லை, ஊழை விட இந்த உலகத்தில் வலிமையானது எதுவுமில்லை. எந்த நிலையிலும் அது வந்து நம்மை அதனுடைய பயனை தந்துவிடும் என்று சொல்கிறார். ஆனால் அதையே வள்ளுவர் தான் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாராது என்றுபவர் என்று சொல்கிறார். எனவே ஊழை கூட புறந்தள்ளி விட முடியும். யார் தளராது உழைத்து கொண்டிருக்கிறார்களோ ஊழை உடைத்தெறிந்துவிட்டு அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்னொரு இடத்திலே சொல்கிறார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்று சொல்கிறார். அதனால் ஒரு பொறியின்மை அது ஒரு பெரிய பழி அல்ல. ஆனால் எந்த நிலையிலும் வெற்றியடைய வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்தது. அது இல்லை என்றால் அவர்கள்தான் பழிக்குரியவர் என்று சொல்கிறார். எனவே முயன்றால் முடியாததில்லை, ஓடிக்கொண்டிருப்பவன்தான் ஒரு நாள் விருது பெறலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தொடர்ந்து செய்வோம், ஊழையும் வெல்ல முடியும். மார்க்கண்டேயர் அதற்கு சான்றாக தருகிறார். எனவே அவருக்கு 16 வயதிலே அவர் உயிர் போய்விடும் என்றாலும் கூட அவர் வழிபாட்டின் வழியாக என்றும் 16 என்கிற பெயரை பெற்றுவிடுவதை புராணங்களிலே பார்க்க முடிகிறது. அதுபோல விதியை புறமுதலை செய்த எத்தனையோ ஆற்றல் படைத்த வரலாற்று புகழ்பெற்றவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறது. அதனாலே தொடர்ந்து உழைக்கிறவர்கள் ஊழையும் வெல்லலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். அந்த பாடல், முயலாது வைத்து முயன்றின்மையாலே உயலாகா ஊழ் திறத்து என்னார் மயலாயும் ஊற்றமில் தூ விளக்கம் ஊழ்நுண்மை காண்டு என்று ஏற்றால் எரிகால் முகத்து.